ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பேச போகிறோம். இன்னைக்கு நம்ம சராசரியான நம்மளோட ஹியூமன் லைஃப் ஏஜ் எவ்வளோ தூரம் வாழ்கிறோம், அதிகபட்சம் மேக்ஸிமம் 70 வயசு வாழ்கிறோமா? 70 வந்து பெரிய ஹைலி ரிஸ்காக இருக்குது இந்திய ஸ்டேஜுக்கு. ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம எல்லோரும் ஒரு 150 வருஷம் வாழ்ந்தால் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இன்னைக்கு. ஒரு இன்ஸ்டிடியூட்டில், லண்டனில், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் டேவிட் சிங்க்ளர் அப்படின்னும், பிளஸ் ஆஸ்திரேலியாவில் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் வெஸ்டர்ஸில் உள்ள ரிசர்ச் டீம் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு டேப்லெட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டேப்லெட்டில் ஷார்ட்டாக இனிடின் சொல்லுவாங்க, இட் மீன்ஸ் நிக்கோடைனமைன் அடிலைன் டைனோக்ளியோடைன், இப்படி தான் சொல்லுவோம். இது ஆல்ரெடி வந்துட்டு புதுசாக இப்போ மட்டும் அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்காதுன்னா, ஆல்ரெடியே வந்து பார்க்கின்சன்ஸ் உள்ள ஒரு டிசீஸில் ஆல்ரெடி வந்து என்ஏடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் செல்ஸை ரீஜென்ரேட் பண்ணுது. நம்ம பேசிக்காக வந்து நம்மளுக்கு ஏஜ் ஃபேக்டரி எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா, நம்மளோட அந்த செல்ஸ்லாம் வந்துட்டு டெட் செல்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகிறதுனால நம்மளுக்கு ஏஜ் ஃபேக்டரி இன்க்ரீஸ் ஆகும். இந்த செல்ஸ் வந்து ரீஜென்ரேட், அதோட டெட் செல்ஸை வந்து ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஹெல்ப் பண்ணுது. அதுவும் இல்லாமல் அந்த ஃபேக்டரியிலேருந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிவிட்டு அந்த டெட் செல்ஸை திரும்ப ரியாக்டிவேட் பண்ணுது. இதுக்காண்டி தான் மெயின்லி அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது இதுவரையுமே வந்து யார்டையுமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கல, எந்த ஹியூமன்ஸ்க்கும் இதை இதுவரையுமே சோதிச்சு பார்க்கல. இதுதான் ரியல் உண்மை. இதை கண்டுபிடிச்ச டேவிட் சிங்க்ளர் அன்னையிலேருந்து இந்த டேப்லெட் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் 24 வருஷம் எங்கா இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் டேவிட் சிங்க்ளரோட ரிலேட்டிவ் ஒரு பெண்மணி 40 வயசு கிராஸ் பண்ண ஒரு லேடி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து மெனோஃபோர்ஸ் உள்ள ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ள ஒரு லேடி. அவங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இவங்க திரும்ப பேக் டு ஃபெர்டிலிட்டி ஸ்டேஜ், திரும்பவும் அந்த ஃபெர்டிலிட்டி ஸ்டேஜுக்கு இவங்க திரும்பி இருக்கிறாங்க. இதுதான் பெரிய விஷயம். இது மனிதர்களுக்கு இதுவரை பயன்படுத்தினது இல்லை, பட் ரேட்டுக்கு பயன்படுத்திருக்காங்க, எலிகளுக்கு பயன்படுத்தி. எல்லா டெஸ்ட்டும் உங்களுக்கே தெரியும், ஆப்வியஸ்லி நம்ம ஃபஸ்ட்டு எலிகளுக்கு தான் வந்து பயன்படுத்தும், ரேட்டுக்கு தான். அதை பயன்படுத்தினதுக்கப்புறம் லைஃப் டைம் வந்து 10% உயர்ந்திருக்கு. அது இல்லாமல் எலிகளுக்கு வந்துட்டு சாகுற அந்த ஏஜ் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஹேர் ஃபால் ஆகும், அந்த ஹேர் ஃபாலும் இன்க்ரீஸ்ட் ஆகிருக்கு. இது இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக வந்து 2020 இந்த டேப்லெட்டை லான்ச் பண்ண போகிறாங்க. 2020 வந்தால் இதோட ரேட்டு வந்து $5 அப்படின்னு சொல்கிறாங்க. $5 நம்மளோட இந்தியன் மணிக்கு அரௌண்ட் 350 ருபீஸ் இதுதான் வரும். இந்த விஷயம் வந்தால் நல்லதா கெட்டதா, இல்லை வந்தால் வரவேற்பீங்களா, இல்லை இது இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு இது தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.